ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா அயன்மேனோட ஆர்க் ரியாக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அயன்மேன் படத்தில் இருக்கிற அந்த செஸ்டில் இருக்கிற ஆர்க் ரியாக்டரை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அயன்மேனோட ஆர்க் ரியாக்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு ஹெவி ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லப்படுற டியூட்ரியம் டெரிட்டியம் ரெண்டுத்தையும் மோதும்போது எப்படி மோதுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ரெண்டு மேக்னெட் எடுத்துங்க. அந்த ரெண்டு மேக்னெட்டில் இருக்கிற வட துருவத்தையும் இன்னொரு வட துருவத்தையும் மோதுறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி அந்த ஆட்டமில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டையும் மோத வைக்கும்போது உருவாகிறது அந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது. இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட டியூப் லைட் இதிலெல்லாம் இருக்கிற ஆர்கான் கேஸ் அப்புறம் மெர்க்குரி இது ரெண்டும் இருக்கும்போது கரண்ட் போகிறப்ப அந்த வாயுவை பாசிட்டிவ் சார்ஜாகவும் நெகட்டிவ் சார்ஜாகவும் பிரிக்கும். இது மாதிரி ஆகிறது தான் அயனியாசிட்டின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக கரண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லியும் பார்க்குற சூரியனில் தான் அதிகமாக இருக்குது. இதை வச்சு தான் இந்த ஆர்க் ரியாக்டரை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உருவாக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கூடி சீக்கிரம் உருவாக்க தான் போகிறாங்க. ஆனால் அயன்மேன் படத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக கிடையாது. லண்டனில் ஐட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப பெரிய பில்டிங்கில் இந்த ஆர்க் ரியாக்டரை உருவாக்கலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் இது உருவாக்கப்படும். ஆனால் இந்த அயன்மேன் மாதிரி சின்னதாக ஆர்க் ரியாக்டர் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கூடிய சீக்கிரம் உருவாக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோம் பெருசாக இருந்த கம்ப்யூட்டரே சின்னதாக கொண்டு வர முடியும்னா இதுவும் ஒரு நாள் சாத்தியம்தான். இது ஆனால் இது வந்து மனசனே எரிச்சிடுன்னு சொல்கிறாங்க. நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இது உருவாக்கப்படும். ஆனால் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நடக்கிற அந்த ரியாக்ஷனே 6 நிமிஷம்தான் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பெரிய பில்டிங்கில் இருக்கிற ஆர்க் ரியாக்டரே கட்டுப்பாட்டை இழந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பாசிபிள்னால் அந்த சின்ன ஆர்க் ரியாக்டரும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாசிபிள் தான். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.